மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று தமிழர்களினுடைய மெய்யிலை இறையை பகுத்து பாடிய தொல்காப்பியர் கூற்றுக்கேற்ப தமிழ் இனத்தினுடைய முல்லை நிலத்தின் இறைவனாகவும் ஆயர்குலத்தின் தலைவனாகவும் இருக்கிற எம்மின இறை மாயோனுடைய பெரும்புகளை போற்றுகிற நாள் இன்று. குறிஞ்சி திணைக்கும் முதல் திணையான குறிஞ்சி திணைக்கும் மூன்றாவது நிலமான மருத நிலத்திற்கும் இடையில் முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர்தானே ஒழிய எங்களின் குடிப்பெயர் கோன் ஆயர். இதுதான் எங்களுடைய குடிப்பெயர். கோன் என்பது எங்கள் குடிகளினுடைய தலைவன் கையில் ஒரு பெரிய கோலை கொடுத்தார்கள். அது பிற்காலத்தில் மன்னராட்சி காலத்தில் செங்கோலாக மாறியது. பெரிய கோலை ஏந்தி இருப்பதாலேயே கோன் என்று நாங்கள் அழைக்கப்பட்டோம். கோன் என்றால் தெரியும் உங்களுக்கு, மன்னன் என்று பொருள். அதான் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று பாட்டே இருக்கு. அப்போ கோன் என்றால் நாங்கள் அரசர்கள் மன்னர்கள் என்று பொருள்படுது. மேய்ப்பவர்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பதாலே நாங்கள் மேய்ப்பவர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டோம். முதன் முதலாக தோன்றியது எழுத்து அல்ல, எண்தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்காக நாங்கள் எண்களை கண்டுபிடித்தோம். ஆனால் எங்களுடைய தமிழர் மறை, எங்களுடைய வேதம், வள்ளுவ பெருமகனார் தந்தருளப்பட்ட வாழ்க்கையின் நன்னறியில் கூட எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடலை. எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் என்னை முதலில் வைத்துதான் பாடுகிறது எங்களுடைய மறை. அப்படி பெருமைபட வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் மாயோன் பிற்காலத்தில் கண்ணன் என்று அழைக்கப்படுகிறது. மான் மாயோன் என்றால் ஏன் மாயக்கா, மாயாண்டி, மாயவன் என்றெல்லாம் அழைக்கப்படுவது காரணம், நாங்கள் மழையை சார்ந்து வாழ்ந்தோம். மழை தான் நாங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு மூலப்பொருளாக இருக்குது. கருகரு என்று மேகம் வந்து கூடி மழையை பொழிந்து விட்டு மாயமாக வந்து மாயமாக மறைந்து விடுவதாலே மாயவன் மாயோன் என்று நாங்கள் அழைத்து வணங்கத் தொடங்கினோம். அதனால் கார்முகில் கார்வண்ணன் என்றெல்லாம் பெயர் வந்தது. இன்னும் நாங்கள் இட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை. அதில் மால், அது எப்படின்னா மால் என்றால் கருப்பு என்று பொருள். நாங்கள் வணங்குகிற இறையை, நாங்கள் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைத்தோம். பிற்காலத்தில் அது கண்ணனாயி, அதற்கு பிறகு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு அது கிருஷ்ணராயி, கிருஷ்ண பரமாத்மாவாயி மாறிவிட்டது. ஆனாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் தொன்மத்திலிருந்து தலைக்க விரும்புவதால் கிருஷ்ண ஜெயந்தி என்பதை மாயோன் பெருவிழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். உலகமெங்கும் இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களோடு எங்கள் மாயோனை வணங்குகிறவர்கள், கிருஷ்ணராக கண்ணனாக பல வடிவங்களில் பல பெயர்களில் வணங்குகிற எல்லோரும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய இறையை போற்றுகிற இவ்வேளையில் அதர்மத்திற்கணியாக எதிராக, அநீதிக்கு எதிராக நின்றவர், அறத்தின் வழி நின்றவர் அவர். தர்மம் தலைத்தோங்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும் என்று நின்றவர். அந்த வழியில் நிற்போம், அந்த வழியில் நின்றே அரசாட்சி செய்வோம் என்கிற உறுதியை ஏற்கிற நாளாக இதை பார்க்கிறோம். அந்த உறுதியை ஏற்பதே எங்களுடைய இறைக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும், போற்றுதலாக இருக்க முடியும் என்பதால் இந்த நாளில் அந்த உறுதியை ஏற்கிறோம். மாயோன் பெரும்புகள் போற்றி போற்றி என்று முழங்குவதில் நாங்கள் மகிழ்கிறோம். வேறு